Assalamu alaikum lovelies, welcome to my channel. So innikki rombave ore divine and delicious ana semolina caramel pudding dum paakaporam. Nama normala eggs vechi seiyama just ore 3 tablespoons ravaiya vechi ore divine ana dessert eppadi seiradhenu paakalam vaanga. So ippo caramel base seiradhukku na 1 cup alavukku sugarum 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹாஃப் கப் சுகர் எடுக்கிறேன்னா அது கிட்டத்தட்ட 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். என்னோட புடிங் ட்ரே பாட்டம் நல்லா வைடாக இருக்கிறதால நான் இன்னொரு ஹாஃப் கப் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு வெல் ஹீட்டட் பேனில் சுகர் அண்ட் தண்ணி சேர்த்து இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். நல்லா ப்ரௌன் கலர் வரும்பொழுது அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க, ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் கோல்டன் கலராக மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உடனே நம்மளோட ட்ரேக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஸோ சீக்கிரமாகவே அதை ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் ட்ரேக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லெட் இட் கூல் டவுன். அதுக்கப்புறமா நம்மளோட புடிங் பேஸுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி 2 கப்ஸ் அளவுக்கு இது இருக்கும். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் செமலினா அதாவது ரவை சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற இதே அளவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தாலும் நல்லா வராது. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ப்ளஸ் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஸ்வீட்னஸும் நான் சொல்கிற அளவே சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ண பேனில் இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த 1/2 லிட்டர் பாலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பால் ஒரு ஃபுல் பாயிலுக்கு வரும் வரைக்கும் அதை லைட்டாக ஸ்டியர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருந்த சுகரை இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டியர் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ரவையையும் சேர்த்துடலாம். ஸோ நாம ரவையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு மேலே அதை குக் பண்ணாதீங்க. அது ஒரு அளவு திக்கானதுக்கு அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணிடுங்க. ஸோ ரவை இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை கூல் டவுன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பிறகு நாம் கம்ப்ளீட்டாக ஆற வச்ச நம்மளோட புடிங் பேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸாக இதை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட புடிங் ட்ரேல இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் பேப்பரால் இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணி நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன்.
பேக் பண்ண முன்னாடி நம்மளோட ட்ரேயை விட கொஞ்சம் பெருசான ஒரு ரோஸ்டிங் பேனில் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் பேக் கொடுத்து அதுக்கப்புறமா 300 degrees ஃபாரன்ஹைட்டில் ஒரு 35 minutes இதை பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பேக் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சைட்ஸை ஜென்டலாக ஒரு நைஃபால் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அதை டீமோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ட்ரேயில் இந்த மாதிரி அப்சைட் டவுன் மெத்தட் யூஸ் பண்ணி புடிங்க நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட் காய்ஸ், இட் டேஸ்டட் சோ குட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட எக் கேரமல் புடிங் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை விட இதோட டென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமி அண்ட் யம்மியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிமிஷத்தில் தட்டு காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். ஸோ அவ்வளவு தான். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் ரைஸ் அண்ட் கரியர் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ டேக் கேர், stay safe and bye-bye.